வணக்கம். செய்தி சுருக்கம். பிரதமர் மோடிக்கு 73வது பிறந்த நாள். தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் மோடி இன்று தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்கள் அற்புதமான தலைமைத்துவத்தால் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து பயன் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் செழிப்பையும் நம்பிக்கையும் கொண்டு வந்த நாட்டின் பிரபலமான பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என மத்திய அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், எல் முருகன், பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழக முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி, தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை, பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். மோடியை பாராட்டியது ஒரு குத்தமாயா? டெல்லியில் G20 மாநாடு நடந்தது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு அதிபர்கள் உள்ளிட்டோர் மாநாடு சிறப்பாக நடந்தது, ஏற்பாடுகள் அருமையாக இருந்தன என தெரிவித்தனர். G20 நாடுகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தோடு மாநாட்டின் தீர்மானத்தில் கையெழுத்திட்டன. இது பிரதமர் மோடிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் பாராட்டியுள்ளன. இச்சூழலில் காங்கிரஸ் எம்பி சசி தரூரும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தார். G20 மாநாட்டில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பெரிய விஷயம், உங்களை பாராட்டுகிறேன் என மோடிக்கு கடிதம் எழுதினார். மாநாடு நடந்த பாரத் மண்டபத்தில் தண்ணீர் தேங்கி உள்ளது என சில குறைகளை வெளிப்படுத்தி வெறுப்பை தெரிவித்தது காங்கிரஸ். இதற்கு நேரெதிராக அக்கட்சியின் எம்பி சசி தரூர் மோடிக்கு பாராட்டு கடிதம் அனுப்பியது கட்சி தலைமையை அதிருப்தி அடைய செய்தது. எதற்கு பாராட்டு கடிதம் எழுதணும், பேசாமல் இருக்க முடியாதா என ராகுல் கோபப்பட்டு இருக்கிறார். பாராட்டு கடிதம் எழுதுவதற்கு முன் கட்சி தலைவர் என்ற முறையில் என்னிடமாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். இப்போதைய சூழ்நிலையில் பாராட்டு தேவையா என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சங்கடப்பட்டிருக்கிறார். கட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் கார்கேவை எதிர்த்து போட்டியிட்டவர் சசி தரூர். திருப்பதி திருக்குடை ஊர்வலம், வழிநடுகிலும் பொதுமக்கள் தரிசனம். திருமலை திருப்பதியில் நாளை முதல் 26ஆம் தேதி வரை பிரம்மோற்சவ விழா நடைபெற உள்ளது. இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் ஆண்டுதோறும் திருக்குடை ஊர்வலம் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருக்குடை ஊர்வலம் நேற்று துவங்கியது. சென்னை கேசவ பெருமாள் கோவிலில் இருந்து 11 திருக்குடைகள் ஊர்வலமாக பெறப்பட்டன. சூளை, பெரம்பூர் பேரக்ஸ் ரோட், ஓட்டேரி வழியாக ஐனாவரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன. இன்று காலை காசி விஸ்வநாதர் கோவிலில் திருக்குடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட், பெரம்பூர், திருவிக்க நகர், பெரவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் திருக்குடை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. இன்று இரவு வில்லிவாக்கம் சௌமியா தாமோதர பெருமாள் கோவிலில் ஊர்வலம் நிறைவு பெறுகிறது. நாளை சென்னை புறநகர் பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. செப்டம்பர் 21ஆம் தேதி காலை திருமலை சென்றடையும் திருக்குடைகள் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். பொதுமக்கள் வழிநடுக்கிலும் நின்று திருப்பதி திருக்குடையை தரிசனம் செய்தனர். சந்திரபாபுவை சந்திக்க ரஜினி போகாதது ஏன்? ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆந்திர அரசியல் தலைவர்கள் அவரை சந்தித்து வருகின்றனர். இச்சூழலில் அவரது நெருங்கிய நண்பரான நடிகர் ரஜினிகாந்தும் அவரை பார்க்க செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. கோவைக்கு செல்ல சென்னை ஏர்போர்ட் வந்த ரஜினி இந்த கேள்விக்கு பதிலளித்தார். சந்திரபாபுவை பார்க்க செல்வதாகத்தான் இருந்தேன், ஆனால் குடும்ப நிகழ்ச்சி இருப்பதால் போக முடியவில்லை என்றார். முன்னதாக சந்திரபாபு கைதின் போது மகன் லோகேஷுக்கு ரஜினிகாந்த் போனில் ஆறுதல் கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டியவர் சந்திரபாபு. குற்றச்சாட்டுகளில் இருந்து விரைவில் மீண்டு வருவார் என கூறியிருந்தார். சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் முதல்வராக இருந்தபோது திறன் மேம்பாட்டுத் துறைக்கு ஒதுக்கப்பட்ட 300 கோடியில் ஊழல் நடந்ததாக கூறி சமீபத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். ராஜமுந்திரி சிறையில் அடைக்கப்பட்டார். உயிருக்கு ஆபத்து இருப்பதால் வீட்டுக்காவலில் வைக்க உத்தரவிட கோரினார். அவரது மனுவை விஜயவாடா கோர்ட் தள்ளுபடி செய்தது. ஜாமீன் கோரி சந்திரபாபு 2 மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார். 19ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இனி எல்லாமே நேரடி டீலிங் தான். பிரதமர் மோடி ஒரு மொபைல் போன் வைத்துள்ளார். அதை அவர் மட்டுமே உபயோகிப்பார். அழைப்பு வந்தால் அவர்தான் பேசுவார். சமீபத்தில் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. அப்போது மோடியின் தனிப்பட்ட செல்போன் நம்பரை வாங்கி கொண்டார். பிரதமர் அலுவலகம்தான் அந்த நம்பரை கொடுத்திருக்கிறது. இது மோடியின் அனுமதி இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. மோடிக்கு நெருக்கமானவர்கள், நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு மட்டுமே இந்த செல்போன் நம்பர் தரப்படும். இனிமேல் அரசியல் கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாக மோடியிடமே போனில் பேச முடியும். பழனிசாமி பிரதமரின் நம்பிக்கைக்கு உரியவராகிவிட்டார் என்கிறது டெல்லி அரசியல் வட்டாரம்.
பல்லடம் 4 பேர் கொலை, மேலும் ஒருவர் கைது. பல்லடத்தில் 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான ராஜ்குமார், செல்லமுத்து, சோனை முத்தையா, ஐயப்பன் என 4 பேரை கைது செய்தனர். கைதான ராஜ்குமாருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ராஜ்குமாரின் சகோதரர் விக்னேஷை தனிப்படையினர் தேடி வந்தனர். மாதப்பூர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு பைக்கில் வந்த விக்னேஷ் போலீசாரை பார்த்ததும் தப்ப முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் விக்னேஷின் வலது காலில் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த விக்னேஷை மீட்ட போலீசார் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். நேபாளம் பசுபதிநாதர் கோயிலில் போட்டோ எடுத்தால் 2000 ரூபாய் ஃபைன். நேபாளத்தில் பிரசித்தி பெற்ற பசுபதிநாதர் கோயில் பாக்மதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த கோயிலில் போட்டோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை மீறி சிலர் போட்டோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் போட்டோ எடுப்பவர்களுக்கு 500 முதல் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என கோயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது.